என்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஸ்வீடீஸ் ஓரத்துல ரிலீஸ் ஆன த கான்ஃபரன்ஸ் இது படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த படம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகும் இந்த படத்துக்குள்ள நம்ம சீக்கிரமாவே போயிடலாம் படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துராம பக்கத்துல வேற பெல் படம் அழுத்தி ஆல் அப்செண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சோசியல் மீடியாவிலயும் போல பாக்கீங்க படத்தோட ஓபனிங்ல ஒரு கலவரம் நடந்த மாதிரியான ஒரு இடத்தை காட்டி அங்க சில பேர் அலறி பயந்து ஓடுறதையும் காட்டி அப்படி படம்

ப்ராஜெக்ட்டோட பட்ஜெட் எல்லாத்தையும் செக் பண்ணுவ அப்புறம் ஒரு எம்ப்ராய்டு பண்ற பாட்டி இருக்காங்க இவங்க எப்போதுமே எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கடுத்து தூங்கிட்டு வர்ற தாத்தாவ பாட்டி ஒரு கபிள்ஸ் அடுத்ததா ஏஞ்சலா பக்கத்துல உட்கார்வன் ஜோன்ஸோட ரைட் ஹாண்ட் மாதிரி இவனை நம்ம ரைட் ஹாண்ட் கூப்பிட்டு இது போக இவங்க டீம்ல கண்ணாடி போட்ட ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் அமீர் இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம போக போக இவங்க எல்லாம் என்னென்ன கேரக்டர் வராங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் அந்த டீம் அவங்க தங்க போற இடத்துக்கு வந்து இறங்குறாங்க அந்த இடத்தோட பேரு ஹாலிடே வில்லேஜ் அங்கே ஒரு மெயின்டெனன்ஸ்

கேட்டு சிலிண்டர் வாங்கிட்டு வரதுக்காக அவர் சிட்டிக்கு போறாரு அவர் போகும்போது ரேடியோவை ஆன் பண்ணி நியூஸ் கேட்டுக்கிட்டே போறாரு ரேடியோல இந்த மால் அங்க வர்றது மெஜாரிட்டியான மக்களுக்கு விருப்பம் இல்லைனோ ஆனாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த வேலையை கைவிட தயாரா இல்ல அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுக்கிட்டே இவரும் ட்ரை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது திட்டினி ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது அதுக்கிட்ட ஷெப்பம் உடனே காரை நிறுத்துறாரு வெளியில வந்து பார்த்தா அவரோட கார்ல தான் ஆணி அடிச்சு கட்ட ஒண்ணு சொருகி இருக்கு இதை விட இங்க போட்டது அப்படின்னு செப்பும் கடுப்பா காட்டுக்குள்ள சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இங்க கட் பண்ணி ஏஞ்சலாவும் ஜெனிகிட்ட

கொஞ்சம் இந்த இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆனா ஏஞ்சல் ஆகும் நீங்க மட்டும் வந்ததுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு விழா இருக்கு அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்களா அப்படின்னு கோவப்படுறா அதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே டல் ஆனதும் டக்குனு நடுவில் எழுந்திரிச்சு ஜோன்சோ சரி சரி வேலையை பத்தி ரொம்ப பேசியாச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க எல்லாருமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போதுக்கு எல்லாருமே பிரேக்கு அனுப்புறான் அப்படியே அங்கே கட் பண்ணி ஷெஃப காட்டுறாங்க அவரும் இப்ப காட்டுக்குள்ள தேடி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வேலி மாதிரி உயர் கட்டி இருக்கதை அதை அவரும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உருவம்

சொல்றாங்க அவங்களோட வாழ்வாதாரமே அந்த நிலமா தான் அவங்க சொல்ல நாமளும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தானே தரோம் இந்த ஷாப்பிங் மால் வர்றதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் பக்கத்துல இருக்கிற நிலத்தோட மதிப்பு இல்லாம இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு ஏஞ்சலாவும் ஒரு பக்கம் சொல்றா இன்னொரு பக்கம் ஜோன்சும் ஒரு ஆம்லேட் போடணும் அப்படின்னா நம்ம சில முட்டைகளை உடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு லூசு தனம ஒரு தத்துவத்தை உடறிகிட்டு இருக்கான் இவங்களை பேசவட்டா ஒன்னும் உருப்படி ஆகுது அப்படின்னு நினைச்சு தாத்தா சாப்பிட பத்தி பேசினதும் எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சாப்பிடு எந்திரிச்சு போயிடுறாங்க இவங்க பேசுறதுல இருந்தே அந்த நிலத்தை வாங்குறதுல ஏதோ ஒரு தகடு தத்த வேலை பண்ணிதான் அந்த நிலத்தையே வாங்கியிருக்காங்க அப்படின்னு

வாங்க ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அங்க இருக்கிற ஒரு ஆத்துக்கு கூட்டிட்டு போறா போற வழியில ஹீரோ அமீர் கிட்ட நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சைன் பண்ணவே இல்ல ஆனா இவன் என்னவோ நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் அது விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தாங்க அப்படி சொல்றான் அப்போதான் அமீரும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான் அந்த லேண்ட் ஓனர் ஏற்கனவே சித்து போயிட்டாருனே அதுவும் நிலம் பறி போனதுனால சோகத்துல தூக்கு போட்டு செத்து போயிருக்காரு அந்த பேக்மான் குரோன் கம்பெனி அந்த லோக்கல் முனிசிபாலிட்டியோட சேர்ந்துகிட்டு அது கவர்மெண்ட் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட அபகரிச்சிருக்காங்க இதை அமீர் சொல்லும் அந்த லேண்ட் ஓனர் தூக்கு போட்டு தூங்குற இமேஜ நமக்கு காட்டுறாங்க ஹீரோனும் பயங்கரமா சாக்கிடுறா இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அவளும் புரிஞ்சுக்கிறா அடுத்த சீன்ல அந்த ட்ரெயினரும் டீம் ரெண்டு குறிப்பா பிரிச்சு ஆத்துல ஒரு ஆரஞ்சு கலர் பலூனை கட்டி விட்டுறாங்க அந்த பலூனை இவங்க ஒரு தூணியை ரெடி பண்ணி போய் தொடணும் யார் முதல்ல போய் தொடுறாங்களோ அவங்கதான் தான் ஜெயிக்கிறாங்க போட்டி தொடங்குறதுமே ரெண்டு டீமும் ஒரு மரக்கட்டில வாட்டர் பாட்டல் எல்லாத்தையுமே வச்சு கட்டி தூணியை ரெடி பண்றாங்க அதுல ஒரு டீமும் சேச்சிடுறாங்க இன்னொரு டீம் தூணியை கட்ட முடியாமலே தோத்து போறாங்க இப்படி இவங்க ஒரு பக்கமா குதூகலமா விளையாண்டுகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த உருவம் நிறைய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த சர்க்கோல் பர்னர் அப்படிங்கிற அந்த மாஸ்க்கையும் எடுத்து அதோட தலையில மாட்டிக்கிறத காட்டுறாங்க இந்த பக்கம் ஹோட்டல்ல தனியா இருந்த ஜெனி கிச்சன் ஏரியாவுல ஒரு டோர் அடிச்சுக்கிருக்கிறத பாத்துட்டு கதவை சாத்தப் போறா அப்ப திடீர்னு அந்த உருவம் இங்கே வந்துடுது அந்த உருவத்தை பார்த்து பயந்து ஓடி தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறா முடிஞ்ச மட்டும் அந்த உருவத்தோட போற ஒண்ணு பாக்குறா ஆனா திடீர்னு ஃப்ரீயா கிட்டிருக்க ஒரு பேனை எடுத்து அதோட மண்டிலே அடிச்சிருது அந்த உருவம் ஜெனியும் மயங்கி விழுந்ததும் அந்த பேனாலேயே ஜெனியை குட்டுரமா அடிச்சே கொழுது இந்த பக்கம் டீமோ சாக்ரஸ் விளையாடுறது ஈட்டி இருது அப்படின்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டு எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு ட்ரெயின் எல்லாத்துக்குமே ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்கார வச்சியே ஒருவேளை நீங்க ஒரு மூல்கற கப்பல்ல மாட்டிகிட்டிங்கன்னா அப்ப ஒரு டீமா நீங்க அங்க தப்பிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா என்னெல்லாம் எடுத்துக்குவீங்க அப்படினு கேக்குறா ஒவ்வொருத்தரும் ஓன்னுனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜான்சன் "எனக்கு ஏன் லேப்டாப் தான் முக்கியம் நான் லேப்டாப்பை எடுத்துப்பேன்" அதுக்கு தாத்தாவும் இவர் லேப்டாப் எடுத்துக்கிட்டு நீந்தி ஒரு விஷயம் சொல்ல கொஞ்சம் அந்த பேச்சு போக ஆரம்பிக்குது அந்த பாட்டியும் விளங்காத பார்த்தாலும் சண்டையாடா சத்தியமா நீங்க மாட்டீங்கடா மாட்டீங்கடா

இடத்துக்கு ஓடியே வந்து சேர்றா ஆனா அவ ஏற்கனவே ஒரு பிளானோட தான் வந்திருக்கா போல வந்தவ ஜோன்ஸோட லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணி லேண்டா பத்தின எல்லா டீடைல்ஸையும் அவளோட பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் கிளேடிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டீமும் திரும்பி வராங்க அப்ப ஜோன்ஸோட ரைட் ஹேண்டும் ட்ரெயினர் கிட்ட எங்க போன கொடுங்க நாங்க ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேக்குறா ட்ரெயினரும் போனை வாங்கி வச்சு அந்த பாக்ஸ தேடி பாக்குறா அதை தான் உருவம் எடுத்துட்டு போயிடுச்சு அது தெரியாத ட்ரெயினரும் நீங்க கேபில போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நான் இப்போ வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வேகமாக ட்ரெயினரும் அங்க இருந்து போக என்னாச்சு இவளுக்கு ஏன் போன கொடுக்காம இப்படி ஓடுறா அப்படின்னு புரியாம எல்லாருமே முடிச்சுக்கிட்டு அவங்க கேபினுக்கு போறாங்க ஜோன்ஸோட ரூம்ல ஹீரோனு எல்லாத்தையுமே காப்பி பண்ணி முடிச்சுட்டு அவனோட லேப்டாப்பை மூடி வச்சுட்டு திரும்பினா கரெக்டா ஜோன்ஸ் கதவு திறந்துட்டு உள்ள வரான் உடனே ஹீரோன கட்டிலுக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கிறா உள்ள வந்தவனும் குளிக்கலாமே அப்படின்னு பாத்ரூமுக்கு போக அந்த கேப்ப பயன்படுத்தி ஹீரோன அங்கிருந்து எஸ்கேப் போய் வெளியில வந்துடுறா இந்த பக்கம் அந்த உருவமும் கட்ட எல்லாத்தையுமே விட்டு நல்ல கூரான ஈட்டி மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு அங்க இருக்கிற மரத்துல எல்லாம் உயர கட்டிக்கிட்டு இருக்கு சில கட்டைகளை ஆடி அடிச்சு அது ஆயுதமா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு நேற்று அவங்க எல்லாருமே அங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரெயினரும் உள்ள வந்து மூணு பேருமே தேடிக்கிட்டு இருக்கா அப்பதான் ஜெனியோட ரத்தம் கடக்கறதையும் அந்த இடமே அலங்கோலமா கிடக்குறதையும் பார்த்துட்டு ஜெனியோட ப்ளெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஃப்ரீசர் ரூம்ல கறியை தொங்க விடுற மாதிரி அந்த உருவம் ஜெனிய ஆணியில மட்டி தொங்க விட்டுருக்கறதை பார்த்து கத்துறா அப்ப கரெக்டா அந்த உருவமா அங்கேயே வந்துடுது அந்த உருவம் ட்ரெயின்ருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ட்ரெயினரும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தப்பிக்க பாக்குறா ஆனா அந்த உருவம் அவ்வளவு ஒரு இடத்துல லாக் பண்ணி அதோட கையில வச்சிருந்த கத்தியால ட்ரெயினரை கொடூரம கொள்ளுது இங்க இந்த பார்ட்டி நடந்து கிடக்குற அந்த இடத்துக்கு ஹீரோ பென்ரை விட வர்றா ஹீரன் வரதை பார்த்ததும் நர்ஸாவும் அமிரும் இதா வந்துடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோன் கூட போறாங்க ஹீரன் அவங்க

தம்பியை கழுவ பாக்குறா ஆனா அதுக்கெல்லாம் ஹீரோன் ஒத்து வர மாதிரி தெரியல உடனே நீ ஜோன்சோ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ வரல அப்படின்னு சொன்னா எல்லாருமே வராம போயிடுவாங்களா இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்ததுனா நாளைக்கு அந்த கான்பரன்ஸ்ல அந்த கோல்டன் மண்வட்டியோட நிக்க போறதுன்னா அப்படின்னு கோபப்பட்டு பேசுறான் ஆனா ஹீரன் அதுக்கும் ஆசராம நிக்க சரி இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஜோன்சன் கேக்குறா ஹீரோனா அந்த பென்ட்ரைவை காட்டிட்டு நீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்திடு அப்படி இல்லைனா நான் போலீஸ் கிட்ட போக வேண்டியிருக்க அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோனா அங்கிருந்து போக இந்த பக்கம் இப்ப பாட்டி நடந்த அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் எம்பிராய்டு பண்ற அந்த பாட்டி இருக்காங்க எம்ப்ராய்டிங் பண்ற அந்த பாட்டி டிஜே மாதிரி பாட்டு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க இவன் பாத்டப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அது உருவம் ஒரு கட்டிங் மிஷினோட அங்கே வருது இந்த மாஸ்கா முன்னாடி போட்டிருந்த ஜோன்ஸ் தானே அதனால ஜோன்ஸ் தான் ஏதோ திருப்பி வளர நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஏதோ அவகிட்ட பேச வர ஆனா அந்த உருவம் அந்த கட்டிங் மிஷினை ரைட் ஹேண்டோட நெஞ்சிலே இறக்கிடுது அங்கிருந்து அந்த எம்ப்ராய்டிங் பாட்டி பயந்து அலரடிச்சு ஒரு பக்கம் ஓட இந்த பக்கம் அந்த உருவமும் ரைட் ஹேண்ட கண்ணா பின்னா அப்படின்னு விட்டு ரொம்ப குடூரமா கொள்ளுது அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏஞ்சில அவங்க ரெடியாகி ஜெனிக்கிட்ட லஞ்ச பத்தி கேட்கறதுக்காக ரிசப்ஷனுக்கு வராங்க அங்க இப்ப யாருமே இல்லாதனால உள்ள போய் பார்த்தா அது இடமே இப்ப கலரியா இருக்கு ஏஞ்சலா வாங்குறது பயந்து வெளியில ஓடி வந்தா கரெக்டா அதே நேரத்துல நேர் எதிரா அந்த உருவமும் ஊங்கி ஒரு ஷாட் ஏஞ்சலாவோட முகத்துல விற்குது ஏஞ்சலாவை கட்டி தூக்கி குடி கம்பத்துல இந்த குடி எடுத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஏத்து கொலப்பன ஆரம்பிக்குது ஏஞ்சல கத்துல அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க எல்லாருமே அந்த உருவத்தை பார்த்து பயந்து கத்து இருந்து திருச்சு ஓடுறாங்க அந்த உருவமும் கோடடியோட அவங்கள துரத்த ஆரம்பிக்குது ஜோன்சும் ஈரன ஆத்து பக்கமா அந்த உருவாங்க மரத்துல கம்பி கட்டி வச்சிருந்துச்சுல அந்த கம்பியிலே போய் ஜோன்சும் மோதிக்கிறான் அந்த கம்பி அவனோட நெத்திலே நல்ல ஆழமா விட்டு ரத்தமா கொட்டுது அவன் தடுமுறை கீழ விழுந்ததை பார்த்த ஹீரோ அவனை எழுப்பி அங்க இருந்து கூட்டிட்டு போறான் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இப்ப அந்த உருவம் வந்துகிட்டு இருக்கு மத்தவங்க எல்லாருமே ரிசப்ஷனுக்கு ஓடி போய் அங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா அங்க இருந்து போன் எதுவுமே ஒர்க் ஆகல ஜோன்ஸு ஹீரோனோ கிட்ட வந்து அவங்க விளையாடுறதுக்காக யூஸ் பண்ண அந்த தோணியை வச்சு அந்த உருவத்துக்கு இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஆத்துக்குள்ள கைய வச்சே தோணியை ஊட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த உருவம் ஆத்துக்குள்ள இறங்காம அவங்கள நின்னு பாத்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த உருவம் அங்க இருந்து போனதும் ஜோன்ஸ் தோணியை தள்ளுறத நிறுத்திட்டு கீரங்கிட்ட திரும்பி அந்த பென்ட்ரைவை கொடுத்துரு

தப்பிக்கணும்னா நம்ம தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருக்கிற விஷயங்களை வச்சு ஆயுதங்களை ரெடி பண்றாங்க ரிசப்ஷன்ல இப்ப இருக்கிறது தாத்தா பாட்டி ஆமீர் அப்புறம் நட்சா மட்டும்தான் அங்க அவங்க வந்த அந்த மினிவே நிக்குது அந்த மினிவனோட கீ இப்ப ஜோன்ஸ் கிட்ட தான் இருக்கு அதாவது அவனோட கேபில தான் வச்சிருப்பான் அந்த சாவியை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எல்லாருமே தப்பிக்கணும் என்ன பண்ணலாம் எப்படி சாவி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமீருக்கு ஹீரனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்குது அங்கிருந்து டக்குனு வெளியில போக அவன் போனது கூட தெரியாம இவங்க மூணு பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்காகுது அங்கிருந்து நான் சாவி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சாவும் வேகமா ஓடுறா வெளியில வந்த அமீரும் ஹீரோனோட பேர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே டார்ச் லைட்டோட தேடிக்கிட்டு இருக்கா லைட் வெடிச்சதை பார்த்து அந்த உருவமோ அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது அந்த உருவத்துக்கு பயந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த ஹீரோனா அது அந்த பக்கமா போனதும் எப்படி வேற ஒரு பக்கமா போயிட்டு அமீரை பிடிச்சு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சத்தம் போடாம அவனை இழுத்துட்டு போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கமா நட்சாவும் ஒரே ஓட்டமா ஜோன்ஸோட கேபினுக்கு ஓடி வந்து ஒரு வழியா மினிமேனோட சாவியை கண்டுபிடிச்சு எடுத்துடுறா அப்பனு பார்த்து திடீர்னு ஜன்னல் வழியா அந்த உருவம் கையை விட்டு அவளோட தலையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது நல்ல வேலையா பக்கத்துல இருந்த ஒரு கத்திரிக்கொலை எடுத்து அது பிடிச்சிருந்தா அந்த முடிய கட் பண்ணிடுறா

கீழ இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறான் அதுல அந்த லேண்ட் ஓனர் தூக்கு போட்டு அந்த ஓனரோட பையன் ஒரு இன்டர்வியூல நான் இதை அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படி சொல்லி இருக்கான் அதை பார்த்த அமீரும் மத்தவங்க கிட்ட எனக்கு நம்ம இதை பிரான்ஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு தோணல அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறான் இது எல்லாத்தையுமே பண்ணது லேண்ட் ஓனரோட பையன் அவங்க அப்பா இறந்ததுனால விரியோட இவங்கள பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அந்த உருவம் அந்த லேண்ட் ஓனரோட பையன் நமக்கு ஓனர் தூக்கு போட்டு தொங்குறப்ப அவரோட பையன் பாக்குற மாதிரியான ஒரு விஷுவல காட்டுறாங்க ஆனா அவனோட முகத்தை காட்டல சரி இப்போ இதை பத்தி பேசிக்கிற டைம் இல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பியாங்க கிடைச்ச ஆயத்தை எடுத்துக்கிட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கொஞ்ச தூரம் போனதும் அந்த உருவம் அந்த கில்லர் அவங்களை நோக்கி வரா பயந்து போன பாட்டி திரும்பி ரிசப்ஷனுக்கு ஓடி வந்துடுறாங்க அவங்கள துரத்துக்கிட்டே தாத்தாவும் போயிடுறாரு ஹீரனும் அமீரும் ஒரு பக்கமா ஓட நட்சா மட்டும் வேற பக்கமா ஓடி மிருகத்தை பிடிக்கிற ஒரு டிராப்ல மாட்டி கீழே விழுந்துடுறா அந்த உருவம் அந்த கில்லர் அவங்கள அட்டாக் பண்ண வர நட்சாவும் அவன் கண்ணிலேயே குச்சி ஊத்தி குத்த கில்லரும் தடுமாறி இருந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான் நட்சாவும் மாட்டி அந்த டிராப் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறா இந்த பக்கம் ஓடி வந்த பாட்டியும் திரும்பவும் போய் ரிசப்ஷனுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க அமீரும் அந்த சிப்ளைனுக்கு வந்து அங்க இருக்கிற பாக்ஸ உடைச்சி கிளைடிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஹிரனுக்கு தான் கிளைடிங்ல போறதுனாலே பயமாச்சு அவ பயந்துகிட்டேதே நிக்கிறா இந்த பக்கம் தாத்தாவும் ரிசப்ஷனுக்கு வந்து பாட்டியை கண்டுபுடிச்சு அவங்க கூடவே போய் இவரும் உட்கார்ந்துக்கிறாரு இந்த பக்கமா அமிரம் நமக்கு டைம் இல்ல உன் பைத்த எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மேலே ஏறுமா அப்படின்னு கெஞ்ச ஹிரனும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உருவலிய ஏறி ரெண்டு பேருமே கிளைனிங் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்போதான் தெரியுது ஆப்போசிட்ல அவங்க போய் இறங்க வேண்டிய அந்த இடத்துல கில்லர் ஒரு ட்ராப் மாதிரி கூறான ஈட்டி ஈட்டிகளை சுருக்கி வச்சு ஒரு டிராப்பர் ரெடி பண்ணிருக்கான் இவங்களுக்கு இங்க மோதினாலே அந்த ஈட்டில குத்தி சாக வேண்டியதான் இத பஸ்ட் அமீர் தான் பாக்குறான் அமீர் பார்த்ததும் ஹீரோன இந்த பக்கமா திருப்பிட்டு அமீரும் தன்னோட முதுகுல அந்த ஈட்டி எல்லாமே மாதிரி திரும்பிக்கிறான் கடைசி நேரத்துல தான் அந்த ஈட்டி சுரி இருக்கிறத பாக்குறா ஹீரோயின் அதுக்குள்ள அமீர் அந்த ஈட்டில குத்தி செத்து போக ஹீரோனுக்கு லேசா வயித்துக்கிட்ட அந்த கட்ட குத்தி காயமாகுது மத்தபடி அவளுக்கு உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த பக்கம் தாத்தாவும் பாட்டியும் பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப ரிசெப்ஷனோட கதவு தட்டமரன சத்தம் கேக்குது ஒருவேளை எம்ப்ராய்டிங் பாட்டியா இருக்குமோ அப்படி நினைச்சு தாத்தாவும் போய் கதவுல

அவளை பார்த்து பயந்து ஓடுறான் பாட்டியும் தாத்தா கடை வர தாத்தாவும் அவனை விட்டுடாத அப்படின்னு ஒரு வெறியோட சொல்றாரு பாட்டியும் அதே வெறியோட தான் இருக்காங்க இந்த பக்கம் ஈரனை உட்காந்து அழுதுகிட்டே எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க வயிற்றுல வேற அடிபட்டு இருக்கு ஒரு வழியா அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்க அந்த ட்ரெயினர் அங்கே போன்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்கல்ல அந்த பாக்ஸ் ஹீரோனுக்கு கிடைக்குது இவ்வளவுதான் இவங்க எல்லோரோட போனும் இருக்கு போன எடுத்து கால் பண்றா ஆப்போசிட் லைன்ல கால அட்டன் பண்றாங்க உடனே ஹீரோனுக்கு சந்தோஷம் ஆயிடுது இந்த பக்கம் தாத்தாவும் பாட்டியும் வெறியோட அவனை எப்படியாவது கொண்டாங்கன்னா அப்படிங்கிற முடிவோட தாத்தா அந்த தங்க மண்

கதையும் முடிஞ்சிருச்சு அந்த கில்லரும் செத்து போயிட்டா அப்படின்னு நாம ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் போது இங்கிருந்து ஓடி வந்த அந்த ஜோன்ஸ் படுவாய் பைப்புல ஹீரன் மேலே மோதி அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொள்ள பாக்குறான் இத்தனை நேரம் கிளர் மேல இருந்த கோபம் கண்ணு முன்னாடி அமீர் செத்தான் அப்படிங்கிற எல்லா வெறியும் சேர்ந்து ஹீரனோ அவனை அடிக்க ஆரம்பிக்கிறா கோபத்துல ஜோன்ஸ் மண்டியில வெட்டப்பட்டிருந்து பாத்தீங்களா அந்த இடத்துல கைய வச்சு பிச்சு எறியா அதுக்கப்புறம் ஜோன்ஸும் அதே இடத்துல செத்து ஆத்துல மிதக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரனும் போலீஸை நோக்கி வர ஆரம்பிக்கிறா இப்ப அப்படியே செத்து போன ஒவ்வொருத்தருமே காட்டுறாங்க அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து சேர அதே நேரத்துல ஹீரன் அங்க வந்து சேர்றா